மக்களூசை செய்திகளுடன் நான் ரம்யா ஸ்ரீ மீனக்கா. இது ஒரு தலைப்பட்சமான மதமாற்றத்தின் மற்றொரு சம்பவமா. விவாகரத்து பெற்ற லோ சியூஓங் பெர்லிஸில் உள்ள சமய அதிகாரிகள் தனது 3 குழந்தைகளை தனது அனுமதியின்றி வைத்திருப்பதாக கூறி பினாங்கில் உள்ள காவல் நிலையத்தில் நேற்று புகார் அளித்தார். 14 வயதுடைய இரட்டை பெண்களும் 10 வயதுடைய ஒரு ஆண் குழந்தையும் தேசிய சமய அதிகாரிகளின் பராமரிப்பில் இருப்பதாக ஒரு நபரிடம் இருந்து அவருக்கு தகவல் கிடைத்துள்ளது. துஷ்பிரயோகத்தில் இருந்து மீண்டு ஒரு காப்பகத்தில் இருந்தபோது குழந்தைகள் முன்னாள் கணவர் மற்றும் அவரது தாயின் பராமரிப்பில் இருந்தனர். இதையடுத்து வீட்டை விட்டு வெளியே வந்த அவர் கணவரிடமிருந்து விவாகரத்து பெற்று குழந்தைகளை தேடத் தொடங்கினார். அவர் தனது முன்னாள் கணவரின் தாயை தொடர்பு கொண்ட போது குழந்தைகளின் வசிப்பிடம் வெளியிடப்படவில்லை. பின்னர் பெர்லிஸில் உள்ள சமய அதிகாரிகளின் பராமரிப்பில் அவரது குழந்தைகள் இருப்பதாக யாரோ ஒருவர் அவரை அழைத்து தகவல் தந்தார். அவரது குழந்தைகள் இந்துக்கள் என்பதால் பெர்லிஸில் உள்ள இஸ்லாமிய சமய அதிகாரிகளின் பராமரிப்பில் அவர்களை வைப்பதற்கு முன் அவரது கணவர் அவர்களை இஸ்லாத்திற்கு மாற்றியிருக்கலாம் என்ற சாத்தியத்தை லோ நிராகரிக்கவில்லை. இஸ்லாத்திற்கு மாற்றிய கணவரை விவாகரத்து செய்த பிறகும் எம் இந்திரா காந்தியின் குழந்தைகளுக்கு என்ன நடந்தது என்பதை இது மீண்டும் மீண்டும் நினைத்து பார்க்க தோன்றுகிறது. லாவின் குழந்தைகள் கடத்தப்பட்டு இஸ்லாத்திற்கு மாற்றப்பட்டு பெர்லிஸில் உள்ள சமய அதிகாரிகளின் பராமரிப்பில் வைக்கப்பட்டிருப்பதால் இது கடத்தலுக்கு சமமானது. பெர்லிஸில் உள்ள இஸ்லாமிய சமய அதிகாரிகள் சட்டத்தை அப்பட்டமாக புறக்கணித்திருக்கின்றனர். இது உண்மையாக இருந்தால் பெர்லிஸில் உள்ள சமய அதிகாரிகள் மீது போலீசார் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும். பெற்றோரின் அனுமதி இன்றி சிறார்களை மதமாற்றம் செய்வது சட்டத்திற்கு எதிரானது. குழந்தைகள் ஒரு தலைப்பட்சமாக மதம் மாற்றப்பட்டனரா இல்லையா என்பது தெளிவாக தெரியவில்லை. மேலும் விரிவான செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்தீர்கள். இந்தியர்களின் இதய குரல் மக்கள் ஓசை.